94 பந்துகளுக்கு 122 ரன்ஸ் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம பாகிஸ்தான கதற விட்டாரு விராட் கோலி. விராட் கோலியோட இந்த 2.0 வெர்ஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வெர்ஷனை விட ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது போல அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இப்ப விராட் கோலி இதே ஒரே மேட்ச்ல பல சாதனைகள்லாம் பண்ணிருக்காரு. என்னென்ன சாதனைகள்லாம் அவர் முறி அடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். இதுல முதல்ல வருது 13,000 ஓடி ரன்ஸ், வெறும் 267 இன்னிங்ஸ்ல ஒரு 13,000 ஓடி ரன்ஸ் எடுத்திருக்காரு. லிவிங் லெஜண்ட்ஸோட பல ரெக்கார்ட்ஸ் அவர் பிரேக் பண்ணிட்டாரு. ஃபாஸ்டஸ்ட் 13,000 ஓடி ரன்ஸ் சச்சின் தான் வச்சிருந்தாரு. 321 இன்னிங்ஸ்ல அவர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா 341 இன்னிங்ஸ்ல ரிக்கி பாயிண்டிங்கும், 363 இன்னிங்ஸ்ல குமார சங்கக்காராவும், 416 இன்னிங்ஸ்ல சனத் ஜெயசூர்யா இருந்தாரு. இப்ப எல்லாருடைய ரெக்கார்டை இவர் பிரேக் பண்ணிட்டாரு. இந்த ஃபாஸ்டஸ்ட் 13,000 ஓடி ரன்ஸ் மட்டும் கிடையாது, 8,000, 9,000 திம்பிலிக்கு பிலபி, அதாவது 10,000, 11,000, 12,000 ஓடி ரன்ஸ் ஃபாஸ்டா அடிச்ச பெருமை வந்து நம்ம விராட் கோலிக்கே சேரும். அதே மாதிரி விராட் கோலியோட இன்னொரு சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட பிளேயிங் கண்டிஷன், எப்பேற்பட்ட ஒரு பிச்சாகட்டும் அவர் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிப்பாரு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த பிரேமதாச ஸ்டேடியம் மற்றும் ஷேர் பங்களா ஸ்டேடியம். இந்த ரெண்டுத்திலுமே 4 செஞ்சுரி அடிச்சாரு விராட் கோலி. இது இல்லாம இந்த பிரேமதாச ஸ்டேடியத்துல கடைசி 4 இன்னிங்ஸ்ல 4 செஞ்சுரி கண்டினியூஸ் அடிச்சிருக்காரு. இதே பிரேமதாச ஸ்டேடியத்துல கடைசி 4 இன்னிங்ஸ்ல விராட் கோலி அடிச்ச ஸ்கோர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, 119 பந்துகளுக்கு 128, 96 பந்துகளுக்கு 131, 116 பந்துகளுக்கு 110, அதுக்கப்புறமா இப்போ 94 பந்துகளுக்கு 122. அதுக்கப்புறமா ஓடிஎஃப் ஃபார்மெட்டுக்கான ஏசியா கப்ல சார் அதுக்கப்புறமா ஓடிஎஃப் ஃபார்மெட்டுக்கான ஏசியா கப்ல அதிகமான செஞ்சுரி அடிச்ச பெருமை விராட் கோலிக்கு சேரப்போது ஜெய்சூர்யாவோட ரெக்கார்டை அவர் பிரேக் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ஓடிஐ ஃபார்மெட்டுக்கான ஏசியா கப்ல அதிகமான செஞ்சுரி அடிச்ச பட்டியல்ல ஜெய்சூர்யா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. அவர் 6 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. விராட் கோலியும் குமார சங்கக்காராவும் 4 செஞ்சுரிஸும், ஷோயப் மாலிக் 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த 47th ஓடிஐ செஞ்சுரி, 77th இன்டர்நேஷனல் செஞ்சுரி அப்படின்னு இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல அவர் அச்சீவ் பண்ணது ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, பாகிஸ்தானா மட்டும் போதும் விராட் கோலியை கையிலே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய ஃபாதரா இருக்க போறாரு விராட் கோலின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சாங்க, ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்ற லெவலுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாகிஸ்தான சம்பவம் பண்ணிட்டாரு. ஏன்னா மேஜர் டோர்னமெண்ட்ல பாகிஸ்தானுக்கு எதிராக கடைசி விராட் கோலி அடிச்ச ஸ்கோர் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்திருக்கு. ஓடிஐ வேர்ல்டு கப்ல 77, போன T20 வேர்ல்டு கப்ல 82, இப்ப ஏசியா கப்ல 122. சோ அப்படி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு உண்மையிலேயே விராட் கோலி ஒரு நைட்மேர் தான். அதே மாதிரி விராட் கோலி பாகிஸ்தானுக்கு ஒரு சிம்ம சுப்பனமா இருக்காரு அப்படின்னு பார்த்தா, மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்ல பாகிஸ்தான் வச்சு செஞ்சிருக்காரு கோலி. ஏன்னா இந்த மாதிரி மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்ல பாகிஸ்தானுக்கு எதிராக விராட் கோலி 540 ரன்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 59.9 இருக்கு, இதுல 2 செஞ்சுரி 250 அடங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, இந்த ஓடிஐ ஃபார்மட்ல நிறைய பேர் அதிகமான செஞ்சுரிகள் அடிச்சிருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்ல விராட் கோலி இருக்காரு. 47 ஓடிஐ செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இதுல என்ன ஒரு பியூட்டியான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 எலைட் லிஸ்ட்ல விராட் கோலிக்கு மட்டும்தான் ஆவரேஜ் 50 மேல இருக்கு. உதாரணத்துக்கு சச்சின் 452 இன்னிங்ஸ் ஆடி 18,426 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் 44.83, அதுல அவருடைய செஞ்சுரி 49. குமார சங்கக்காரா 380 இன்னிங்ஸ் ஆடி 14,234 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, அதுல அவருடைய ஆவரேஜ் 41.98. இவர் 25 செஞ்சுரி போட்டாரு. ரிக்கி பாண்டிங் 365 இன்னிங்ஸ் ஆடி 13,704 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, அதுல அவருடைய ஆவரேஜ் 42.03, 30 செஞ்சுரி போட்டாரு. சனத் ஜெயசூர்யா 433 இன்னிங்ஸ் ஆடி 13,430 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, அதுல அவருடைய ஆவரேஜ் 32.36, இதுல 28 செஞ்சுரி போட்டாரு. இதுல விராட் கோலி 267 இன்னிங்ஸ் ஆடி 13,024 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் மட்டும் பாத்தீங்கன்னா 57.62, 47 செஞ்சுரி போட்டாரு. சோ சீக்கிரமாவே விராட் கோலி சச்சினுடைய இந்த 49 ஓடிஐ செஞ்சுரி டச் பண்ணிடுவாரு. ஏன் அதையும் பீட் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஒரே மேட்ச்ல கோலி இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு. இன்னும் பல சம்பவங்களை காத்துட்டு இருக்கு இதே ஏசியா கப்லையும் ஓடிஐ வேர்ல்டு கப்லையும். சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்த்.